ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அரசியல் அப்படின்னாவே நிறைய மர்மங்களும் பல பரபரப்புகளும் வந்துக்கிட்டே இருக்குங்க அதன் தொடர்ச்சியாக தான் செல்வி ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் அவங்க வந்து அவங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் தமிழகத்தில் பல மாற்றங்களும் பல அதிர்ச்சி தகவல்களும் வந்துக்கிட்டே இருக்குங்க அதோட தொடர்ச்சியாக தான் எடப்பாடி ஆட்சி பார்த்திங்கன்னா அப்பையிலேருந்தே அவங்க வந்து அவங்களோட ஆட்சி கவிழ்ந்துருதுன்னு சொல்கிறதும் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற சொல்கிறதும் வந்து ந ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லி பரபரப்பாகவே மக்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவை தேர்தல் அதாவது பதினேழாவது மக்களவைத் தேர்தல் வந்து முடிஞ்சு அதோடய ரிசல்ட் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லோரும் த இந்தியாவில் எல்லோரும் ஒட்டு மொத்தமாக பிஜேபிக்கு பிஜேபிக்கு ஆதரித்தாலும் தமிழகம் வந்து ஆதரிக்கலை ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சியோட அவங்க பிஜேபிக்காரங்க கூட்டு வச்சுருக்கிறதுனால இப்போ வந்து எடப்பாடியோட ஆட்சி நீடிக்குமா இல்லை நீடிக்காதா அப்படிங்கிறனுடைய அந்த அந்த துருப்புச்சீட்டு மோடியோட கையில் இருக்குது அப்படிங்கிறது அரசியலுடைய ஒரு பரபரப்பான தகவலாக இருந்து கொண்டிருக்கேன் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பிஜேபி எதிர்பார்த்ததை விட அதிக இடங்களை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது அதாவது மு முழுசாக இந்தியாவில் அந்த கட்சியோட தனித்துவமாக பார்த்தா மு இந்தியாவில் முந்நூறு இடங்களை கைப்பற்றியிருக்கு அதனால் மத்தியில் மீண்டும் மோடியோட ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது காங்கிரஸ் கட்சியை தவிர தொடர்ந்து ரெண்டாவது முறையாக ஆட்சி அமைக்க போகிறது பிஜேபி கட்சி தாங்க தேனி தொகுதியில் தவிர முப்பத்தி ஏழு தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றியிருக்காங்க நாடாளுமன்ற தொகுதிகளை கவனம் செலுத்தாமல் ஆட்சி தக்க வைத்து கொள்ள இருபத்தி ரெண்டு தொகுதி கிடைத்தால் தேர்தல் மட்டுமே இறங்கி வேலை பார்த்ததாக தமிழக பிஜேபி நிர்வாகிகள் பகிரங்கமாக அதிமுக மீது குற்றம் சாட்டி வருகிறாங்க இந்த இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் எட்டு தொகுதிகளை அதிமுக வெற்றி உறுதியாக செய் உறுதி செய்ததால் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டுள்ளது பதிமூணு இடங்களில் திமுக வெற்றி பெற்றது நாடாளுமன்ற தேர்தலில் பெருமளவு இடங்களை பெற்றாலும் தற்போது தமிழக அரசை பெரும்பான்மை இழக்க செய்யும் வகையில் சட்டமன்ற இடைத்தேர்தல் வெற்றி கிடைக்கவில்லை ஆனால் அதனால் அதிருப்தியில் இருக்கும் சில எம்எல்ஏக்களை தூக்கினால் ஆட்சி கவலை வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது அதாவது இதில் இருக்கக்கூடிய அதிருப்தியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து வந்தாங்கன்னா ஆட்சி கவளத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்நிலையில் தற்போது தமிழகத்தில் ஆட்சி நீடிப்பதும் செல்வதும் பிரதமர் மோடி கையில் தான் இருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்போது தற்போது காலியான இருபத்தி ரெண்டு இடங்களில் பதிமூணு இடங்களை வென்றிருக்கிறார்கள் ஆக பதிமூணு அதிமுக இடங்களை திமுக பிடித்திருக்கிறது என்றுதான் என்றுதான் புரிந்துகொள்ள வேண்டும் அதான் உண்மை அதிமுக தன்வசம் இருந்து இடங்களை இழந்திருக்கின்றது அது மட்டுமல்லங்க பதினோரு உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் தொடர்பான வழக்கும் நிலுவையில் இருக்குது அது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் அதன் முடிவு வைத்து தான் இந்த ஆட்சி உறுதித்தன்மையை முடிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் அந்த விஷயம் தள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னா விடுமுறை காலமாக இருக்குது இந்த விடுமுறை காலம் முடிஞ்சு இப்போ ஜூன் மூணாந்தேதி ஸ்கூல்லாம் திறந்துருவாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்தால் அதை வைத்து தான் இந்த ஆட்சி நினைக்குமா இல்லை நிலைக்காதா அப்படிங்கிறத வந்து உறுதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுருக்கேன் இது போக நமக்கு தெரியாமல் தோப்பு வெங்கடாசலம் போல் பலர் அதிருப்தியில் இருக்கிறாங்க பல எம்எல்ஏகள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது வெளியில் வராமல் இருப்பது மத்திய அரசின் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க இன்று மத்திய அமைச்சர்கள் அதிமுக இடம் உள்ளதா என பார்க்க வேண்டும் ஒருவேளை இடம் கிடைக்கவில்லை என்றால் முடிவு செய்தால் மாநிலத்தில் அதிமுக கைவிட்டு விடுவார்கள் என்று தான் சொல்ல சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் புரியுதுங்களா உங்களுக்கு ஆக மோடி நினைத்தால் மட்டும்தாங்க இந்த ஆட்சி நீடிக்கும் இல்லைன்னா எடப்பாடி ஆட்சி கலைக்கப்படும் மறுபடியும் திமுக ஆட்சி கொண்டு வரப்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க அரசியல் வல்லுநர்கள் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ பிஜேபிக்காரங்க அதாவது அவங்க வந்து மோடியோட ஆட்சியில் வந்து என்ன அப்படின்னா தமிழகத்தில் வந்து அவங்களுக்கு கிடைக்காத இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு அதிருப்தியாக இருந்துகிட்டு இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தமிழகத்தில் பிஜேபி அதாவது பிஜேபி எந்தெங்கெல்லாம் போட்டிட்டாங்களோ அந்த அஞ்சு தொகுதியிலையும் அதிமுக காரங்க வந்து அதுக்காக உழைப்பு செய்யலை அவங்க வந்து அந்த ஓட்டு சேகரிக்கக்கூடிய விஷயங்களில் வந்து முக்கியத்துவம் காட்டல தாங்கள் அதாவது அதிமுக காரியங்கள் எல்லாம் போட்டிடுறாங்களோ அங்கே மட்டும் தான் உழைவு செஞ்சாங்க அப்படின்ட்டு பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பிஜேபிக்காரங்க இது அவங்களுக்குள்ளார உள்கட்சி பூசலாக இருக்கிறதுனால அநேகமாக அந்த கட்சி நீடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு கவலைக்கிடமாக தான் இருந்துகிட்டு இருக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி முன்னாடி எப்படி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி அரசியலினுடைய புதிய புதிய மாற்றங்களை நம்ம எதிர்பார்த்துட்டுருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய மேலான நல்ல அபிப்பிராயங்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் எந்த ஆட்சி நீடிக்கிறது நல்லதாக இருக்கும் தமிழகத்துக்கு ஏன்னா தமிழகம் எப்பயுமே தனித்துவம் வாய்ந்ததுங்க அப்படிங்கிறவங்களுடைய மேலான நல்ல கருத்துக்களை கருத்து வேறுபாடு இல்லாமல் நம்மளுடைய போ போஸ்ட் பாக்ஸில் அதாவது நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வியூவர்ஸ்